Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நாம வந்து உப்பு கண்டை வந்து எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து நான் வந்து மட்டன் வந்து நல்லா ஒரு 5 கிலோ வந்து நல்லா காலிவி உப்பு போட்டு வச்சிருக்கேன். அதல வந்து இப்ப நல்ல மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்ப வந்து உப்பு கண்டை வந்து எப்படி கோர்க்கணும் அப்படினு நம்ம வந்து பார்த்தலாம். நல்லா வந்து இப்ப வந்து நல்லா உப்பு போட்டுருவோம். நல்லா கறிக்கு தேவையான உப்பு போடலாம். நல்லா மஞ்சள் பொடி எக்ஸ்ட்ராவே போடுவோம். நல்லா உப்பு நல்லா போட்டுருவோம். நல்ல உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து இப்படி வந்து பிசைஞ்சுக்கணும் மஞ்சள் பொடி வந்து எல்லா மட்டன் நெய் வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும் சோ நல்ல உப்பு வந்து எல்லா கறி நெய் வந்து குடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் உப்பு கண்ணை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நல்லா வந்து மட்டனை வந்து இப்படி வந்து உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வந்து இப்படி பிரட்டிக்கணும் First, curry and Allah and Kali Vite, Kali Vita in Pitanano. Then Allah and the Bree and the Penanjuro. Either when they pavandan in the Upukanda, Kork Kayane Kareli with Panga, the Wangi, Upukanda Woosi in the Kareli with Panga, the Wangi, Bigo through. Nalla if you woosi the Vandan, the Upukanda Kayane Kareli with Panga, the Wangi, Pinalla if you woosi the Gork through. Nalla Kork the day, pretty curry evandan, the Woosi Lavachi, pretty curry evandu, Ula Kork to Gork to Potano. நல்லா இப்படி வந்து கயர்ல கட்டி இப்படி எல்லா கறியுமே வந்து நம்ம வந்து கோர்த்துறோம் ஊசில இப்படி விட்டு அந்த கயர்ல வந்து இப்படி போடுறோம் இப்படியே வந்து நாம எல்லா கறியுமே வந்து ஊசில கோர்த்துறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே கோர்த்துறோம் கயர்ல நம்ம வந்து கயர்ல கட்டின அந்த கறியை வந்து இப்படி வந்து கயரை வந்து இப்படி வெயில் படுற மாதிரி நம்ம வந்து கட்டிடுவோம் இதுதான் வந்து உப்பு கண்டம் எலும்பையுமே நம்ம வந்து இதே மெத்தட்ல வந்து காய போடலாம் சோ இது நல்லா காஞ்சதும் ஒரு நல்ல வெயில் போடுச்சுனா ஒரு 2 ஆர் 3 டேஸ்ல நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான உப்பு கண்டம் இப்படி தான் செய்யணும்